ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ மைக் சேனல். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு மைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டெக்ஸு இந்த பிஐ நெட்ஒர்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சமமான அதாவது ஒரு ஈக்குவலான ஒரு ஆப் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆப் இருக்கும், ஆனால் இது சில பேருக்கு தெரியல. சரி ஓகே, அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30-35 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் இதை மைன் பண்ண ஆரம்பித்து. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1008 காயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி தான் நீங்களும் வந்து மைன் பண்ண முடியுமான்னு கேட்டால், இல்லை என்னதை விட நீங்கள் அதிகமாக மைன் பண்ண முடியும். பட் என்னன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ ஃப்ரீ டைமில் மட்டும் அதில் வந்து வரக்கூடிய ஆடை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த பவர் போட்டிருக்கும் பாருங்கள், 40 தான் இருக்குது. நீங்கள் இந்த ஆட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அது 100% அந்த பவர் வந்துச்சுன்னா மைனிங் ஸ்பீடு இன்னும் அதிகமாகும். இந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அதுக்கப்புறம் நான் டெலகிராம்லேயும் தரேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். அப்படியே மறக்காம நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. இதை நான் எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண ஆப்பு, ஒரு 30-35 நாள் இருக்குமா, ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை வச்சு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை ப்ளே ஸ்டோர் கொண்டு வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளேஃபை அப்படின்னு சொல்லி இது காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைனப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, சரிங்களா. அதாவது மேலே இல்லை, அது வந்து சைனின், இங்கே கீழே சைனப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஜிமெயில் இது பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக்கோ இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேணாம், சரிங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வைட் கோடு கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து போடுங்க. சப்போஸ் இன்வைட் கோடு கேட்காம அது டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இன்வைட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீம் ஒரு கம்யூனிட்டியாக நம்ம இருந்துக்கலாம், சரிங்களா. ஸோ மறக்காம இன்வைட் கோடு போட்டுருங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதுவுமே தொட வேணாம், அதை அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எங்கிட்ட இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்தே சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிக்நேம் உங்களுக்கு கேட்கும், சரிங்களா. உங்கள் நிக்நேம் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே கொடுங்க, ஸ்டைலிஷாலாம் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், புரியுதுங்களா. ஸோ நீங்கள் நிக்நேம் கொடுக்கறது தான் நாளைக்கு கேஒய்சி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கேஒய்சி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஆதார் கார்டை தான் நீங்கள் கொடுப்பீங்க, சரிங்களா. அப்போ ஆதார் கார்டு கொடுக்கும்போது ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க, உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும், பட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இல்லை. ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும், அது நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வேறு எது வேணாலும் வச்சிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுங்க. உங்கள் ஃபோட்டோ தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பூவோ இல்லை ஏதோ நாய்க்குட்டியோ இல்லை ஏதோ சாமி ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சிங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் கொடுத்து வந்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேப் டு ஸ்டார்ட் எர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். 24 hours ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் போதும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னு பாருங்கள், இந்த மாதிரி மைனிங் ஓடிட்டுருக்கோம், சரிங்களா. இப்போ எனக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் இருக்குது. இதை வந்து நம்ம பவர் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கொடுப்பாங்க. அந்த ஆடை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ப்ராப்பராக கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு பவர் அதிகமாகும், உங்களுக்கு மைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல, ஓப்பனாக நான் ஒத்துக்கிறேன். ஸோ நானே சம்டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடை பார்த்தேன், சரிங்களா. அதான் சில சமயங்களில் நான் அந்த ஆடு பார்த்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் அதை ஒரு 30-35 நாள் இருக்கும், ஒரு 1008 காயின் வந்துருச்சு. ஏன்னா கம்மியாக வந்துருக்குது, மற்ற ஆப்பெல்லாம் நிறையா வருமே, இதில் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க. மைனிங் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அள்ளி அள்ளி அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 500,000 காயின் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து வேல்யூ ரொம்ப கம்மி, இதை நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சரிங்களா. எதில் வந்து காயின் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதோ அதுக்கு வந்து வேல்யூ அதிகம், இதுதான் விஷயம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சிங்க, சரிங்களா. இப்போ பாண்டெக்ஸில் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் வரும், ஆனால் அதோடைய வேல்யூ அதிகம். பிஐலையும் பாருங்கள், அதாவது பை நெட்ஒர்க்கில் பாருங்கள் அதில் கம்மியாக தான் வரும், அது வேல்யூ அதிகம், சரிங்களா. கோர் சத்தோஷிலையும் அதே மாதிரி தான், சரிங்களா. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், கோர் சத்தோஷி இப்போ டிசம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் எண்ட் ஆகுது. அது என்ன டேட்டுங்கிறது எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல, நீங்கள் ரொம்ப நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நான் டெலகிராமில் கூட அப்டேட் பண்ணுறேன். டிசம்பரோட முடியுது, டிசம்பர்னா டிசம்பர் முழுசாக இல்லை, டிசம்பருக்கு முன்னாடி அந்த 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு முன்னாடி முடியுது போல இருக்கு. ஸோ யாராவது கோர் சத்தோஷி நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உடனே போய் நீங்கள் கோர் சத்தோஷி வந்து சைன் அப் பண்ணிருங்க. ஆனால் சைன் அப் ப்ராசஸ் எப்படி பண்ணுங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சைன் அப் ப்ராசஸ் பண்ணுங்கள், தப்பு பண்ணிடுவேணா, சரிங்களா, கரெக்டாக பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ஏற்ற இதில் உடைய மைனிங் ஸ்பீடு அதிகமாகும். நான் கரெக்டாக பவர் ஏற்றிருந்தேன் அப்படின்னு வச்சிங்களேன், எனக்கு என்ன என்ன ஆயிருக்கும்னா இது கண்டிப்பாக இன்னொரு ஒரு 2000 காயினாவது எனக்கு வந்திருக்கும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மைனிங் ஆப் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால என்னால் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பேர், இதில் யாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் கிடையாது, இந்த 8 பேருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், சரிங்களா. அதுலேயும் பாருங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க, சரி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுமான்னு கேட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கில் வந்து உங்களுக்கு காயின் அதிகமாக கிடைக்கிறதுக்கு மஸ்ட்டு கிடையாது.
கிடையாது சரிங்களா. நீங்கள் செல்ஃப் மைனிங்கே பண்ணலாம். இப்போ நீங்களே கண் கூட பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒருத்தர் தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க சரிங்களா. அது இல்லாமல் என்னுடைய பவர் பாருங்கள் 40ல் தான் இருக்குது. இத்தனைக்கும் நீங்கள் சண்டே சரிங்களா. நான் இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னால் பார்க்க முடியல. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனிங்கில் நல்லா ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் அந்த ஆடு பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஆடு பார்த்துட்டேன் இன்றைக்கி, என்ன ஒரு 2-3 டைம் தான் நான் பார்த்துருப்பேன் நான் நினைக்கிறேன் அந்த ஆடு சரிங்களா. நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏறும். இதுக்கு பக்கத்தில் இந்த டிரா டிக்கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கீழே ஸ்பின் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு ஒன்று வரும். அந்த ஆடு வரும்போது முழுசாக பாருங்கள், ஸ்கிப்ச்சு இங்கே பாருங்கள், ஆடு முடிஞ்சிருச்சு. இந்த கீழே இந்த மாதிரி நம்பர் ஓடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க்கோ இல்லை இந்த மாதிரி இன்டூ எக்ஸ் மாதிரி வந்தாலோ சரி, அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே வரணும். அதுக்கு முன்னாடி வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த டிக்கெட் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நீங்கள் விளம்பரம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது சரிங்களா. ஸோ அந்த பவர் அப் ஸ்பீடு கிடைக்காது. ஸோ ஒரு 15 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு டிக்கெட் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த டிக்கெட் உங்களுக்கு வந்து 2-3 கூட கிடைக்கலாம். இப்போ இந்த டிக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் தி டிக்கெட் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இவங்க வந்து ப்ரைஸ் பூல்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து $1000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே விழுந்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் நானும் அதிகமாக டிக்கெட் எதுவும் போட்டதும் கிடையாது. எப்போயோ ஒரு தடவை அட்டன் பண்ணுவேன். சரி, இந்த டிக்கெட் எப்படி நம்ம வந்து இது பண்ணோம்னா, ஒரு 3 நம்பர் சரிங்களா அவங்க வந்து எதையாவது செலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 786 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு ராசியான நம்பர்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் நான் போட்டிருக்கிறேன், வந்து விழுந்தால் நம்மளுக்கு ஹாப்பி தான் சரிங்களா. இப்போ இதை வந்து நான் திரும்ப ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இதுக்கு வந்து பாருங்கள் இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. நான் டிக்கெட் வந்து 1 மணி நேரம் கழிச்சு நான் போடணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு 3 நம்பர் போடலாம். அதாவது நம்மளுக்கு எத்தனை ஸ்பின் வீல் பண்ணி நம்ம எத்தனை நம்பர் போடுறோமோ அதில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் விழும். பட் நான் இதில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. சப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு இதில் விழுவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. விழுந்தால் விழுவும், விழுவாட்டி போகும். இது வந்து சும்மா ஒரு லக் பேஸ் பொறுத்து தான். பட் நம்மளுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் தான். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லிஸ்டிங்கான டேட் இன்னும் அவங்க இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. லிஸ்டிங்கான டேட் சொல்லும் போது கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுவேன், யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா. ஆனால் பட் நல்ல ஒரு வேல்யூவில் தான் அந்த காயின் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சொன்னமோ தான் மைனிங் ஆப்பில் அள்ளி அள்ளி காயின் தராங்க அப்படின்னா அது வேல்யூவே வராது சரிங்களா. அதுதான் விஷயம். யார் கம்மியாக தராங்களோ அவங்ககிட்ட தான் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1000 காயின் தராங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 200 காயின் 300 காயின் தராங்க அப்படின்னா அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா $1 கூட போவாது. ஏன்னா $1 போணுச்சுன்னா கூட யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 100 காயின்னா 30 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 3000 காயின் கணக்கு போட்டு பார்க்கும்போது அதை எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. கம்மியான காயின் வரது தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல வேல்யூவில் போகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பை நெட்ஒர்க்கு, பாண்டெக்ஸு, அப்புறம் இந்த கோர்ஷத்தோஷி, அதை கோர்ஷத்தோஷியெலாம் தனி கேட்டகரி, அதை விட்டுருங்க. பை நெட்ஒர்க்கும் பாண்டெக்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் நம்ம சொல்லலாம் ஓகேவா. நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் இன்வைட்டிங்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த காப்பிங்கிறது வந்து பண்ணிங்க. ஏன்னா எதுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கூட அனுப்பிவிட்டுருங்க. ஏன்னா டிஃபால்ட்டாகவே அதில் வரும். இருந்தாலும் நீங்கள் இதை காப்பி பண்ணிங்க. இன்வைட்டுன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போகும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பணுமோ நீங்கள் அனுப்பிடலாம். ஆனால் மஸ்ட்டு கிடையாது. ஆனால் அனுப்பிவிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் அப் ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். பட் நம்ம வந்து செல்ஃப் மைனிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இந்த கோடியும் மறக்காமல் அனுப்பிவிட்டுருங்க சரிங்களா. சப்போஸ் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வரல அப்படின்னா இந்த கோடை அவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்போ லிஸ்டிங் பண்ண போகிறாங்க, எப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உடனே சில பேர் வந்து புதுசாக வீடியோ பார்த்துட்டு, ப்ரோ இது எப்போ கேவிசி பண்ணுறது, எப்போ வித்ட்ரா பண்ணுறது, என்னைக்கு என்ன டேட் அப்படிலாம் டக்குன்னு கேட்காதீங்க. ப்ரீவியஸில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். கிரிப்டோ மைனிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஏதோ ஒன்று பார்த்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ புதுசாக வந்து பார்க்குறவங்க உடனே வந்து கேவிசி என்னைக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மற்ற ஆப்பை இதை கம்பேர் பண்ணி வந்து கேட்காதீங்க. அப்படியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனினால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அட்டன் பண்ண சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 காயின்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது சரிங்களா. இப்படி நான் காமிக்க நினச்சினா நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இன்னும் லென்த்தாக போயிடும் நான் நினைக்கிறேன். இது இன்னொரு சப்ஸ்கிரைபருடைய ஆனினா காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆனது. இது இன்னொரு சப்ஸ்கிரைபருடையது, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனினா காயின் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்குது. இப்படி சொல்ல போனோம்னா நிறையா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், நம்ம அந்த பினான்ஸ்க்கு ஒன்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணி அவங்க நிறையா காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கெயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதெல்லாம் ஃப்ரீ காயின்ஸ் தான் சரிங்களா. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி போட்டுருக்கேன், அதை கூட போய் பாருங்க. பாருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிடிசியிலேருந்து நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடச்சிருந்துருக்குது. எல்லாமே ஃப்ரீ காயின் தான் சரிங்களா. ஸோ நம்மளதில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரீயாக இப்படி எடுக்கிறது, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒர்க்கு இருக்குது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பண்ணிக்க வேணாம் சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கான லிஸ்டிங் டேட் வரும்போது கண்டிப்பாக நான் யூடியூப்லேயும் டெலகிராம்லேயும் நான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா.
ஓகே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ வீடியோ வரதுக்கு லேட்டாக இருந்துச்சுனா கூட டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி அப்டேட் வந்துடும். ஓகே கேஸ், இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்தது வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா.